இறைவேண்டல் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்த அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வருகையின் முதலாம் ஞாயிறு காலையில் நாங்கள் உம்மை தொழுது கொள்ள உமக்கு நன்றி சொல்ல, உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட குடும்பமாக ஒன்று கூடியிருக்கிறோம். எங்கள் மத்தியிலே உம்முடைய தூய ஆவியானவரின் திருப்பிரசன்னம் தங்கியிருக்க வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய பாடல்கள், எங்களுடைய விண்ணப்பங்கள், எங்களுடைய தியானம் எல்லாம் உம்முடைய திருப்பெயருக்கு மாட்சி கொண்டு வருவதாக. இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுவதன் வழியாக நாங்கள் உம்முடைய அருளை நிறைவாக பெற்று செல்ல நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. எங்கள் ஆண்டவர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். பாமாலையில் 46வது பாடல், இம்மானுவேலே வாரும் மெய் சிறைவேலை சிறை மீளுமே என்ற பாடலின் முதலாம், 4 மற்றும் 5 சரணங்களை நாம் பாடி ஆண்டவரை போற்றுவோம். தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சக்கர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரம தந்தையாகிய சர்வலமுள்ள கடவுளுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்படுதலும் உள்ள இருதயத்தோடைய அறிக்கையிட கர்த்தருடைய வார்த்தைகள் பற்பல வசனங்களை நம்மை ஏவுகிறது.
நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி சொல்லவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை அறிவிக்கவும் அவருடைய தூய வார்த்தைகளை கேட்கவும் நம்முடைய உடலுக்கும் ஆன்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆகையால் நாம் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் அவருடைய சன்னதியிலே ஜபநிலையிலே இணைந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கட்டளைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீரங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் மூலமாய் மனிதர் கருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமை கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவர் தம் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தமது மக்களுக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தமிழ பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனந்திரும்பி தமது பரிசுத்த நற்செய்தியை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இந்த தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனந்திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியை மறுளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமீன். நாம் கர்த்தருடைய ஜபத்தை சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பிரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, அன்றுள்ள பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமன்றங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையை மன்னிக்கும்படியவர்களே, ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். கடவுளை எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரை எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33 அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 16 முடிய. எசேக்கியேல் 33:10-16 வரை. மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம், நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள். நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோடே சொல்லு. மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை. நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதும் இல்லை. பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது, அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நிலைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். பின்னும் சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லும்போது,
அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்து துன்மார்க்கன் தான் வாங்கின அடைமானத்தை தான் கொள்ளையிட்ட பொருளை திரும்ப கொடுத்து அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை. அவன் நியாயமும் நீதியும் செய்தான், பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லு. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 13 வரை. 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 6 முதல். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பச்சமாக நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியாக இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியாக இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம்? உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமே. நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தொங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிள்ளையற்ற பரிசுத்தமுள்ளவராயிருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாயம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. பாடகர் குழுவினரோடு இணைந்து பெனடி சைட் ஆம்னியா ஆபரா பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
நாம் யாவரும் எழுந்து நின்று நற்செய்தி பாடத்தை படிக்க கேட்போம். தூய லூக்கா நற்செய்தி நூல் 1 அத்தியாயம் வாக்கியங்கள் 39 தொடங்கி 45 வரை படிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி நூல் 1 அதிகாரம் வசனங்கள் 39 தொடங்கி. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. பாடகர் குழுவினரோடு இணைந்து 100 சங்கீதத்தை யூபிலியட் டியோ பாடி ஆண்டவரை போற்றுவோம். விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசத்தின் வழியாக விசுவாச அறிக்கையின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் எடுத்து ஒப்புவித்து பிறந்தவர். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 நாள் மறித்தொழுந்து எழுந்தொழினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சல் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மறித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியாரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். ஜபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும், நீர் தெரிந்து கொண்ட மக்களை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீரே அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரணி எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாதேயும். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம்.
அட்வந்த நாட்களில் வருகிற ஞாயிறுக்கான சிறப்பு ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற மக்களாகிய நாங்கள் நற்கிரியைகளாகிய கனிகளை சம்பூர்ணமாய் கொடுத்து உம்மிடத்தில் பலனை சம்பூர்ணமாய் பெறும்படி எங்கள் மனதை எழுப்பியருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். சமாதானத்துக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறமாகிய கடவுளே, உமை அறிவதே நித்திய ஜீவன், உமை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிறோம். உமது அடியாராகிய நாங்கள் எந்த பகைவருடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் பகைவர்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் இன்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமீன். தேவ கிருபைக்காக ஜபிப்போம். சர்வவல்லமை நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிற எப்பொழுது செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்திரள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். திருச்சபைக்குரிய அறிவிப்புகள். வழக்கம் போல இன்று காலை 10 மணிக்கு நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கென்று ஞாயிறு விவிலிய வகுப்பு, சண்டே பைபிள் கிளாஸ் ஆன்லைனில் ஒளிபரப்பப்படுகிறது. நீங்கள் யூடியூப் சேனலில் பார்க்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த விவிலிய வகுப்புகளிலே பங்கு பெற்ற அனைத்து பிள்ளைகளையும் நல்மேப்புற ஆலய திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த தொற்று நோய் தொடக்க காலத்திலிருந்து இந்த வருடத்தினுடைய கடைசி மட்டும் இந்த ஆன்லைன் விவிலிய வகுப்புகளை சிறப்பாக தியானித்து நடத்தி கொடுத்திருக்கிற நம்முடைய திருச்சபையினுடைய ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியைகள் சகோதரிகள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு துணையாக இருந்த டெக்னீஷியன்ஸ் அவர்களுக்கும் இளைஞர் குழுவினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலை 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வழிபாடு உண்டு. ஏற்கனவே அறிவித்தபடி கிராமப்புறங்களில் நற்செய்தி பணி சிறப்பாக நடைபெறுவதற்காக நீங்கள் நற்செய்தி பணிக்காக காணிக்கைகள் மனமோந்து அளிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் சென்னை மாநகர அருட்பணி சிட்டி மிஷனில் சிறப்பாக நடைபெறுவதற்காக நீங்கள் உண்டியல் காணிக்கைகளை கொண்டு வந்து படைக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களால் உங்களுக்கு விருப்பமான பொருட்களை நீங்கள் வந்து காணிக்கையாக படைக்கலாம். குறிப்பாக இந்த குடிசை வீடுகளிலே கூரை உடைந்த பழுதுபட்ட வீடுகளுக்கு மேலாக தார்பாலின் போட்டு மூடி பாதுகாத்து கொள்வது வழக்கம். ஆகவே தார்பாலின் 20 அல்லது 25 அல்லது 30 போன்ற அளவுகளில் நீங்கள் பெற்று தந்தால் நலமாக இருக்கும். அல்லது அதற்குரிய காணிக்கை நீங்கள் பொருளர் அவரிடத்திலோ அல்லது கோயில்பிள்ளை அவர்களிடத்திலோ கொடுத்தாலும் நாங்கள் அதை எளிய மக்களுக்கு கிராமங்களிலே உள்ள குடிசை வீடுகளில் இருக்கிற வீடு ஒழுகுகிற நிலைமையில் இருக்கிற மக்களுக்கு நம்ம அந்த கூரையாக அதை வைப்பதற்கு உதவியாக இருக்கும். இதற்காக ஜபிக்கவும் மனமோந்து அளிக்கவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்தநாள் காணுபவர்கள் நவம்பர் 29 இன்று மிஸ்டர் ஜெனீஷ் பிரவீன்குமார், மிஸ்டர் பி ரூபன், மிஸ்டர் டி பாலசிங், ஆலன் பால், மிஸ்ஸஸ் நிர்மலா பாக்கியவதி, அனுஷா டயானா, எம் சாரா ஜோதி. நவம்பர் 30 மிஸ்டர் டி வசந்த் ஃபிலிப்ஸ், ஜோனத்தான் டெரன் ஸ்காட், ஜே ஜேக்கப், பி ஆர் பெனட் ஜான், ஜே சாம் ரூஃபஸ் பாலின், ஜே கிறிஸ்டபர், ஏ செல்வகுமாரி, ஜி எல்சி, மிஸ் எஸ் ஏ பெனிட்டா ஷாரன். டிசம்பர் 1 எடிசன், எம் ஹென்ரி,
ஆர்டி விதானி கிரேஸ், ஸ்டெல்லா மேரி. டிசம்பர் 2 மிஸ்டர் பி ஜே செல்வின், மிஸ்டர் ஜே ஆர் டேவிட், ஏ சார்ல்ஸ் டினேஷ், கைசர் ஜான் டைசன், ஜோஹன்னா ஷாரன், மிஸ்ஸஸ் ஜே டயானா. டிசம்பர் 3 மிஸ்டர் ஏ ஜே டேவிட் தேவானந்த், ஜெகோஷா சாமியல், டி சாம்சன் வினோத்குமார், மிஸ்ஸஸ் சுபா கிறிஸ்டி பொன்மலர், மிஸ்ஸஸ் கிரேஸ் சுகந்தி, மிஸ்ஸஸ் இ ஆலிஸ் லிசி. டிசம்பர் 4 மிஸ்டர் எம் ஜெஃப்ரி கிரிபாபு, மிஸ்டர் எஸ் கங்காதரன், மிஸ்டர் ஜி ஐசக் கிருபைதாஸ், எஸ்தர் கிறிஸ்டினா, கே எப்சி எஸ்தர் ராணி, ஜோலின் சமீரா. டிசம்பர் 5 மிஸ்டர் ஜே ஏ தாஸ், மிஸ்டர் என் எம் ராம்பட் ரத்னையா, டி செல்வதாஸ், ஜே எஸ் அன்புராஜ், டி டபிள்யூ ராஜ்குமார், மாஸ்டர் எச் நிதின் சாமியல், சி விரோனிகா, மிஸ்ஸஸ் ரஞ்சிதம். தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் காணுகிற அன்பு சகோதர சகோதரிகளை, தம்பி தங்கைகளை, குழந்தைகளை, திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாள் காணுபவர்கள் இன்று 29 மிஸ்டர் தாமஸ், மிஸ்ஸஸ் அன்னை, மிஸ்டர் சி ஜபஸ்டியன் இன்பராஜ், மிஸ்ஸஸ் சாந்தி புஷ்பலதா தம்பதியர். நவம்பர் 30 மிஸ்டர் எம் பாரதி, மிஸ்ஸஸ் பி ஷாலி, மிஸ்டர் பி சுந்தர் சிங், மிஸ்ஸஸ் ஜான்சி, மிஸ்டர் டி ராஜா, மிஸ்ஸஸ் ஷீபா ரோஸ்லின், மிஸ்டர் ஜே ஆர் டேவிட், மிஸ்ஸஸ் ரூத், மிஸ்டர் ஏ ஆண்டர்சன், மிஸ்ஸஸ் ரஞ்சிதம் தம்பதியர். டிசம்பர் 3 மிஸ்டர் அருண் ஸ்டீஃபன், மிஸ்ஸஸ் மேரி தொரேசா, மிஸ்டர் கெனின் வினோத், மிஸ்ஸஸ் ஷீலா தம்பதியர். டிசம்பர் 4 மிஸ்டர் ஜே செல்வதாஸ், மிஸ்ஸஸ் நான்சி டயானா சலோமி தம்பதியர். 5 மிஸ்டர் எம் ஜெஃப்ரி கிரிபாபு, மிஸ்ஸஸ் ஜாய் ஆனி தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். திருமண நாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். திருமண அறிவிப்பு. தெனிதே திருச்சபை, சென்னை பேராயம், மயிலாப்பூர் குருசேகரம், நல்மைப்பூர் ஆலயம். நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு டி ரூபன், திருமதி மல்லிகா அவர்களுடைய மகள் செல்வி ஏஞ்சல் ஜெனிஃபா என்பவருக்கும், தெனிதே திருச்சபை சாலிகிராமம் குருசேகரம், சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் தூயாவியார் திருச்சபையை சேர்ந்த திரு டி நவராஜ், திருமதி ஜபரான் எஸ்தர் அவர்களுடைய மகன் திரு என் ஜெயந்த் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. மிஸ் ஏஞ்சல் ஜெனிஃபா, மிஸ்டர் என் ஜெயந்த் ஆகிய இவருவரும் இந்த தூய திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதனை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3 ஜபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற கொண்டாடுகிற அனைத்து உமது பிள்ளைகளுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த சூழல்கள் கொண்டாட்டத்திற்கு ஏதுகரமாக இல்லாவிட்டாலும் நீர் மற்றொரு ஆண்டை பரிசாக தந்திருப்பதை நாங்கள் எண்ணுகிற போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். நீர் கொடுக்கிற இந்த மகிழ்ச்சிக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதைப்போல பல பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணும்படி ஒவ்வொருவருக்கும் நீடிய ஆயுசு நாட்களை தார். பிள்ளைகளுக்கு நல்ல உடல் வளர்ச்சி, ஞான வளர்ச்சி தருவீராக. பெரியோருடைய உழைப்பை ஆசிர்வதிப்பீராக. அவருடைய எதிர்கால திட்டங்களை வாய்க்க செய்வீராக. ஆனாலும் எங்களுடைய விருப்பமல்ல, உம்முடைய திருவிழா சித்தத்தின்படி நீர் சித்தமாயிருக்கிற அனைத்தையும் எங்களுக்கு வாய்க்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காக காத்திருக்கிற எங்களுடைய அருமையான மகள் ஏஞ்சல் ஜெனிஃபாக்காக, அவருக்காக நிச்சயப்பட்டிருக்கிற மணமகன் செல்வன் ஜெயந்துக்காக ஸ்தோத்திர செலுத்துவோர். உடைய பார்வையில் பிரியமானால் டிசம்பர் 2 இவருடைய திருமணம் சிறப்பாக நடைபெறுவதற்கு அருள் தாரும். கர்த்தர் அவர்கள் ஒரு நல்ல குடும்பத்தை கட்டுவதற்கு உடைய பேராசிர்வாதத்தை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் சரி இயேசு கிறிஸ்துவுடைய வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். பாமாலையில் 49 பாடல். களி கூறு சீயோனே, ஓ மகிழ் எருசலேம், சமாதான கர்த்தராம் உன் ராஜா வருகிறார் என்ற பாடலை மகிழ்ச்சியோடு பாடுவோம்.
கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துக்களை தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வருகையின் முதலாம் ஞாயிறு, ஃபஸ்ட் சண்டே இன் அட்வென்ட். இந்த வருகையின் முதலாம் ஞாயிறிலே ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிற உங்களை வாழ்த்துகிறேன். அட்வென்ட் என்கிற வார்த்தை லத்தீனில் கமிங் என்கிற அர்த்தத்தை தருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வருகிறதை இது குறிக்கிறது. கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னால் வருகிற நான்கு வாரங்கள், நான்கு ஞாயிறு கிழமைகளில் நாம் இந்த வருகைக்காக நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு இந்த நாட்கள் நமக்கு துணை செய்கிறது. பாரம்பரிய திருச்சபைகளில் நவம்பர் மாதம் இடையிலே தொடங்கி 40 நாட்கள் நோன்பிருந்து ஆண்டவருடைய வருகைக்காக தங்களை ஆயத்தப்படுகிற வழக்கம் இருந்திருக்கிறது. இந்த வருகை மூன்று விதமாக நாம் புரிந்து கொள்ளலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனு குடும்பத்தை மீட்பதற்காக குழந்தையாக பிறந்து நமக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து ஜீவபலியாக தம்மையே தந்து தம்முடைய மரணத்தின் பாடுகளின் வழியாக உயிர்த்தெழுதலின் வழியாக நம்மை மீட்டுக்கொண்ட ஆண்டவருடைய வருகையை இது நினைவுபடுத்துகிறது. 2வது, இன்றைக்கும் ஆண்டவராகி கிறிஸ்துவை நம்புகிற நாம் ஒவ்வொருவர் உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் ஆண்டவர் வந்து குடியிருக்கிறதை, நம்முடைய வாழ்விலே இடைபடுகிறதை, நம்முடைய வாழ்விலே இணைந்து செயல்படுகிறதை அது குறிக்கிறது. 3வது, ஆண்டவருடைய 2வது வருகை இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. மீண்டுமாக அவர் குழந்தையாக வரப்போவதில்லை, மணவாளனாக நீதி அரசராக அவர் வரப்போகிறார். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் அவருடைய வழியிலே வார்த்தைகளின்படி வாழ்ந்திருப்பவர்கள் அவரை மணவாளனாக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது அவரை மறந்தவர்கள் ஆண்டவருடைய திட்டத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள் அவரை நீதி அரசராக காண வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஆகவே இந்த வருகையின் நாட்களில் இன்றைக்கு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்வுடன் எதிர்நோக்கல் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஜாய்ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கமிங். கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி சிறிய ஜபம் ஏறெடுப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காகவே நீர் பூவுலகிற்கு வந்ததற்காக நன்றி படைக்கிறோம். மனுமைந்தராக நீர் பிறந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வருகையை நாங்கள் நினைந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற போது எங்களோடு கூட பேசுவீராக. இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை படித்து தியானம் செய்கிற போது உம்முடைய வசனங்களை சரியாக புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்ய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக விழுகிறோம் பிதாவே, ஆமென். நாம் இன்றைக்கு படிக்க கேட்ட 2 பாடங்களிலிருந்து மாத்திரம் நான் உங்களோடு கூட விரைவாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1வது பழைய ஏற்பாட்டு பாடம், எரேமியா திருக்கரின் புத்தகம் 33வது அதிகாரம் 10 முதல் 16 வசனங்கள் அடங்கிய பகுதி. தீர்க்கர் எரேமியா அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கிறது. பாபிலோனியர்கள் எருசலேமை கடைசியாக முற்றுகையிட்ட சூழலில்
இந்த வார்த்தை அவருக்கு கிடைக்கிறது. ஜெரேக்கியா அரசருடைய ஆட்சி காலத்தில் எரேமியா திருக்கர் பாபிலோனியர்கள் போரிலே முற்றுகையிட்டு வெற்றி காண்பார்கள் என்று அறிவித்ததனாலே சினமுற்ற அரசர் ஜெரேக்கியா சிறையிலே அவரை தள்ளுகிறார். அவர் சிறையில் இருக்கும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு கிடைக்கிறது. இந்த அதிகாரத்தை நாம் படிக்கிற போது காவல் கூடத்தில் எரேமியா இன்னும் அடைபட்டிருக்கையில் ஆண்டவருடைய வாக்கு இரண்டாம் முறை அவருக்கு அருளப்பட்டது. 32 அதிகாரத்தில் முதல் முறை, இந்த அதிகாரத்தில் இரண்டாம் முறையாக கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு கிடைக்கிறது. ஆனால் இந்த வாக்கு நம்பிக்கைக்குரிய செய்தியாய் இருக்கிறார். A message of hope and restoration. ஆளரவற்ற பாழ்நிலம் என்று சொல்லப்படுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிற இந்த நாடு, மனிதரோ விலங்குகளோ இன்றி பாழடைந்து கிடக்கும் யூதாவின் நகர்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் ஒரு காலம் வருகிறது, அப்பொழுது மகிழ்ச்சியின் ஒலி கேட்கும். வாய்ஸ் ஆஃப் கிளாட்னஸ். அது மட்டுமல்ல, வாய்ஸ் ஆஃப் ஜாய், மகிழ்ச்சியின் பேரொலி கிடைக்கும். அது எப்படி இருக்கும் என்றால், மணமகன் மணமகளுடைய குரலொலி கேட்கிற மாதிரி இருக்கும். அது மட்டுமன்றி ஆண்டவருடைய ஆலயத்திலே அவரை வழிபடுகிறவர்கள் ஆண்டவருக்கு நன்றி பாடல் பாடுவார்கள். அந்த நன்றி பாடல் பாடுவோருடைய ஒலி பேரிரைச்சலாய் கேட்கும். ஏனென்றால் ஆண்டவர் விடுவிப்பார், மக்கள் மீண்டுமாக நகரத்திலே குடியேறுவார்கள், அவருடைய கால்நடைகளுக்கு கவனித்துக் கொள்வதற்கான இடங்கள் இருக்கும், அதற்கேற்றபடி தங்களுடைய குடியிருப்புகளை அமைத்துக் கொள்வார்கள். இது எப்பொழுது நடக்கும் என்றால், 33:15 நான் படிக்கிறேன். இதோ நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர், அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கு யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாள்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன், அவர் நாட்டில் நீதியும் நேர்மையும் நிலைநாட்டுவார். அந்நாள்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். 7:34, 16:9, 25:10 தண்டனை தீர்ப்பு சொல்லப்பட்டது, இதே தீர்க்கிறார். ஆனால் இப்பொழுது அந்த தண்டனை தீர்ப்பு மாறுகிறது, ரிவர்சல் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், தண்டனை தீர்ப்பு மாறுகிறது. அதற்கு பதிலாக மகிழ்ச்சி, ஜாய் அண்ட் கிளாட்னஸ், மகிழ்ச்சி அறிவிக்கப்படுகிறது. மட்டுமின்றி மக்கள் மீண்டும் குடியேறுகிறதுனாலே, கால்நடைகளோடு வாழ தங்களுடைய குடியிருப்புகளை அமைத்துக் கொள்கிறதுனாலே அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்வார்கள். ஆண்டவரை தொழுது கொள்கிறதுனாலே வழிபாடு தொடங்கும். நம்பிக்கையற்ற சூழ்நிலை, இந்த பாபிலோனியர் யூதாவையும் எருசலேமையும் முற்றுகையிட்டதனால் வருகிற அந்த நம்பிக்கையற்ற சூழல் மாறிவிடும். மாறாக இந்த நகரம் மீண்டும் புதுப்பிக்கப்படும். இன்றைக்கு சீரழிந்திருக்கிற, கலாச்சார சீரழிவிலே சிக்கித் தவிக்கிற இந்த நகரம் மீண்டும் புதுப்பொலிவு பெற்று ஆண்டவருடைய நீதியை பின்பற்றுகிற மக்கள் வாழ்கிற இடமாக மாறும். அல்லது இந்த நகரத்தில் வாழ்கிற மக்கள் ஆண்டவருடைய நீதியை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி தங்களை அமைத்துக் கொள்வார்கள். ஆண்டவருடைய வருகை நகரத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வரும். மட்டுமின்றி நகர மக்களுக்கு நீதியை அது காண்பிக்கும். கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி தீர்க்கர்களால் ஆண்டவருடைய வருகை முன்னறிவிக்கப்பட்ட மிசியாவின் வருகை, புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரெண்டு பண்களின் வழியாக நிறைவேற்றப்படுகிறதை நாம் இன்றைக்கு படித்த நற்செய்தி பகுதியிலிருந்து புரிந்து கொள்ளலாம். லூக்கா நற்செய்தி நூல் 1:10 திருப்பிக் கொள்ளுங்கள். மெசியாவின் வருகைக்கு ரெண்டு பெண்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். ஒருவர் இளம்பெண், மற்றொருவர் முதிய வயதுள்ள பெண். இவர்களின் சந்திப்பை லூக்கா இந்த பகுதியில் பதிவு செய்கிறார்.
மரியாள் அவர்களும் எலிசபெத் அவர்களும் கருவுற்றிருக்கிறார்கள். ஆண்டவருடைய தூய ஆவின் அருளினாலே இவர்கள் குழந்தை பேரை எதிர்நோக்குகிறார்கள். இந்த குழந்தைகள் மனுக்குலத்தையே மீட்கிற ரட்சிக்கிற மெசியாவின் பிறப்புகளாக இருக்கிறார்கள். இவர்களின் பிறப்புக்காக தங்களை தாங்களே ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். பிள்ளை பெற்ற பெண் பிரசவ வேதனை மறந்து மகிழ்ச்சி கொள்ளுகிறாள். ஆனால் கருவுற்ற காலங்களிலே பிரசவ காலத்தின் இடர்பாடுகளை ஒரு பெண் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அது வலிகள் நிறைந்த பாடுகள் நிறைந்த ஒரு காலமாக இருக்கிறது. ஆனால் பிள்ளை பேரை கண்டவுடன் தன்னுடைய கடந்த கால வலிகளை கஷ்டங்களை எல்லாம் அந்த பெண் மறந்து மகிழ்ச்சி கொள்கிறாள். அதை போல கடவுளின் வருகைக்காக இறை அரசு நிலை பெறுவதற்காக இந்த பெண்கள் இன்னல்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். மரியா அவர்கள் திருமணத்துக்காக யோசேப் அவரோடு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார். திடீரென்று தேவதூதர் அவரை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு சொல்லுகிறாள். திருமணத்துக்கு முன்பாகவே மரியாள் பரிசுத்த ஆவின் அருளினாலே கருவுற்றிருக்கிறாள் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமைக்கு இந்த இளம்பெண்ணை தள்ளியிருக்கும்? ஏனென்று சொன்னால், யூதருடைய காலத்தில் கணவனை அறியாமல் ஒருவேளை ஒருவர் குழந்தையை தாங்கி நிற்கிற ஒரு சூழல் ஏற்பட்டால் அவர் அவருடைய கணவரை ஏமாற்றியவராக கருதப்படுவார். அதற்கு நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்ல வேண்டிய தண்டனையாக அது தீர்ப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்புக்குரிய ஒரு சூழலுக்கு மரியாள் தள்ளப்படுகிறாள். அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? எலிசபெத் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறாள். ஒருவேளை சமுதாயத்தில் அருகில் இருந்தவர்கள் அவரை எப்படி சொல்லியிருப்பார்கள்? இளம்பெண் கருவுற்றிருப்பதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஒரு வயதான பெண்மணி கருவுற்றிருந்தால் இந்த உலகம் கேலி பேசும், அவர்களை தாழ்வாக கூட சொல்லும். ஆனால் இப்படிப்பட்ட இன்னல்களை இடையூறுகளை இந்த பெண்கள் தாங்கிக் கொண்டு ஆண்டவருடைய வருகைக்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். ஆகவே இந்த பெண்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற நிகழ்ச்சியை தான் நாம் இன்றைக்கு படிக்கிறோம். கலிலேயா சமவெளி, இங்கே இருக்கிற ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் பிள்ளை, ஒரு தச்சருடைய தச்சருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கலிலேயா கலப்பின மக்கள், ஏழை எளிய மக்கள் வாழ்கிற, பாவிகள் என்று சொல்லப்படுகிற மக்கள் வாழ்கிற இந்த பகுதியில் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மரியாள் என்னும் ஏழை இளம்பெண் நகரத்தில் சகரியா ஆசாரியருடைய, எருசலேம் தேவாலயத்தில் பணியாற்றுகிற ஆசாரியருடைய துணைவியார் எலிசபெத் இவருக்கு உறவின் முறையாய் இருக்கிறாள். அவளை சந்திப்பதற்கு இவள் புறப்பட்டு செல்கிறாள். 39வது வசனத்தை நான் படிக்கிறேன். அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். ஏன் இவள் விரைந்து செல்ல வேண்டும்? 39வது வசனத்தில் விரைந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட, கடவுளுடைய தூதரை சந்தித்த இந்த பெண்மணியினுடைய மனநிலை, இதை தன்னுடைய உறவின் முறை எலிசபெத்தும் கருவுற்றிருக்கிறார் என்கிற அடையாளம் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த அடையாளத்தை கண்டு தன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவும், இன்னும் விசுவாசத்தில் நிலை பெறவும், மட்டுமன்றி எலிசபெத்துக்கு உதவி செய்யவும் இந்த பெண் புறப்பட்டு சென்றிருக்க வேண்டும். இவர் கால்நடையாக தான் சென்றிருக்க வேண்டும். கால்நடையாக சென்றால் 3 நாட்கள் ஆகும். சமவெளியிலிருந்து மலை நாட்டுக்கு இவள் ஏறி செல்ல வேண்டும். அதையும் இந்த பெண் ஏற்றுக்கொள்கிறாள். ஏனென்றால் பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாத எலிசபெத் என்னும் ஒரு உறவினர்
குழந்தை பேர் பெற்றிருக்கிறாள் என்கிற நற்செய்தியை கேட்டவுடனே அவரை பார்க்க வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இந்த இளம்பெண்ணுக்கு வருகிறது. அது மட்டுமல்ல, தேவதூதர் சொன்ன வார்த்தைகளின்படி எலிசபெத்து கருவுற்றிருக்கிற நிகழ்ச்சி மரியாளுக்கு ஒரு அடையாளத்தை தருகிறது. கடவுளுடைய செயலை அது காண்பிக்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. God had communicated to her a mystery. ஒருவேளை இந்த ரகசியம் மகிழ்ச்சிக்குரியதா இருக்கிறது, ஆனால் தான் மட்டும் அதை ஏற்றுக்கொண்டு வெளியில் சொல்ல முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே யாராவது ஒருவர், தான் நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம்தான் அவர் சொல்ல முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கர்கள் சொல்லப்பட்ட, பரிசுத்தவான்கள் சொல்லப்பட்ட, மெசியாவின் வருகை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் திடீரென்று மரியாளுடைய வாழ்விலே நிறைவேறுவதாக கர்த்தருடைய தூதர் சொல்லுகிறார். இட் வாஸ் சர்டன்லி அ ஜாய்ஃபுல் சீக்ரெட். மிகுந்த மகிழ்ச்சியை தாங்கி நிற்கிற ஒரு ரகசியம்தான். கேப்பபிள் ஆஃப் ஃபில்லிங் ஹர் வித் ஹாப்பினஸ், மிகுந்த மகிழ்ச்சியை தருகிற ஒன்று தான். ஆனால் அதே நேரத்தில் அவ்வவர் இட்ஸ் எம்பாரசிங் டூ. ஆனால் அது மாறுபட்ட மனநிலையை தருகிற ஒன்றாகவும் இருக்கிறது. ஏனென்றால் மரியாள் திருமணத்துக்கு முன்பாக கருவுற்றிருக்கிற ஒரு நிகழ்வு, யோசேப்பு அவளை எதுவும் சொல்லாமல் தள்ளிவிடலாம் என்கிற எண்ணத்திற்கு தள்ளி செல்கிறது. ஆனாலும் தேவதூதர் இடைப்பட்டு யோசேப்பினுடைய கனவிலே மரியாளை குறித்த செய்தியை சொன்னதனாலே யோசேப்பு அவரை ஏற்றுக்கொள்கிறார். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் இடையில் ஏற்படுகிற ஒரு பிரச்சனையை கடவுளுடைய குறுக்கீடு சரி செய்கிறது. ஆகவே இந்த சூழலில் மரியாள் தன்னுடைய உறவினாரராகிய எலிசபெத்தை சந்திக்க செல்கிறாள். அவளோடு கூட தன்னுடைய தனக்கு கடவுளால் வழங்கப்பட்ட இந்த நற்செய்தியை, ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள செல்கிறாள். அவளிடத்தில் கவுன்சிலிங், ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள செல்கிறாள். தன்னை போல கடவுளுடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்திருக்கிற, தன்னை போல ஆண்டவரை சந்தித்திருக்கிற ஒரு பெண்மணி அவரோடு கூட தன்னுடைய வாழ்வின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் அது நலமாக இருக்கும் என்று எண்ணி எலிசபெத்தை சந்திக்க செல்கிறாள். 41 வசனத்தில் சகரியாவின் வீட்டை அடைந்த பொழுது மரியாவை வாழ்த்து எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. சகரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை அவர் வாழ்த்துகிறாள். அந்த வாழ்த்துதலை கேட்டவுடனே எலிசபெத்து வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. அப்பொழுது எலிசபெத்து, பெண்களுக்குள்ளே நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேருவகையால் துள்ளிற்று என்று மிகுந்த ஆச்சரியத்தோடு தன்னுடைய அனுபவத்தை மரியாளோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வியப்போடு மகிழ்ச்சியோடு கூறிய இந்த செயல் எப்படி இருக்கிறது என்றால், 1 Samuel 16:4-5 சாலமோன் அரசர் உடன்படிக்கை பெட்டியின்கு முன்பாக கடவுளை வரவேற்கவும் கடவுளை போற்றி பாடவும் லேவியரை, பாடகர் குழுவினரை நியமிக்கிறார். அவர்கள் எப்படி உரத்த குரலில் பேரொலியோடு கூட ஆண்டவரை போற்றி பாடினார்களோ, அதை போல எலிசபெத்தினுடைய வாழ்த்து குரல் இருக்கிறது. எக்ஸ்கிளைம்ட் வித் அ லவுட் கிரை. ஆண்டவருக்கு முன்பாக, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக எப்படி ஆசாரியர்களும் பாடகர் குழுவினர்களும் உரத்த குரலில் பாடி மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள், அதை போல இது இருந்தது. ஏனென்றால் இப்பொழுது உடன்படிக்கை பெட்டிக்கு இணையாக மரியாள் மாறியிருக்கிறாள். நடமாடும் கடவுளுடைய ஆலயமாக மரியாள் மாறியிருக்கிறாள். கடவுளே மரியாளின் வயிற்றில் குழந்தையாக கருவுற்றிருக்கிறாள். மேரி இஸ் த நியூ சீட் அண்ட் த்ரோன் ஆஃப் காட்ஸ் ப்ரெசன்ஸ். கடவுள் தங்கும் இடமாக மரியாள் மாறியிருக்கிறாள். த டுவெல்விங் பிளேஸ் ஆஃப் காட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ஹிஸ் பீப்புள். கடவுளுடைய மக்களின், இறை மக்களின் இடையில் கடவுள் தங்கியிருப்பதற்கு அடையாளமாக மரியாள்
ஒரு நடமாடும் தேவாலயமாக மாறியிருக்கிறாள். உடன்படிக்கை பெட்டியைப் போல இன்றைக்கு மரியாள் ஆண்டவரை சுமந்து செல்கிற ஒருவராக மாறியிருக்கிறாள். ஆகவே இந்த மரியாளுடைய வாழ்த்துதல் எலிசபெத்துக்கு ஒரு ஆச்சரியமான, வினோதமான, அற்புதமான ஒரு அனுபவத்தை தருகிறது. மரியாளுடைய வாழ்த்துதல் எலிசபெத்தினுடைய குழந்தையை மகிழ்வுற செய்கிறது. ஆகவே 43 வசனத்தில் எலிசபெத் சொல்கிறாங்க, என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வருவதற்கு நான் யார்? Why is that granted to me that the mother of my Lord should come to me? என் ஆண்டவரின் தாயார் என்னிடத்தில் வருவது எப்படிப்பட்ட பேர் எனக்கு என்று சொல்லி அவர்கள் மிகுந்த வியப்போடு கூட தன்னுடைய அனுபவத்தை விவரிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரால் மரியாள் வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆண்டவருடைய ஆண்டவர் என்பதை எலிசபெத் புரிந்து கொண்டிருக்கிறாள். லூக்கா பதிவு செய்கிறபடி பார்த்தால் எலிசபெத் அம்மையார் தான் முதல் முதலாக மரியாளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அது மட்டுமன்ற மரியாளோடு இணைந்து ஆண்டவர் குழந்தையும் கருவிலே சந்திக்கிற ஒருவராக இருக்கிறார். ஆகவே அந்த அனுபவம் மரியாளுடைய குழந்தைக்கு ஒரு புது மகிழ்ச்சியை தருகிறது. 44 வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளை பேருவகையால் துள்ளிற்று என்று சொல்கிறாங்க. த பேப் இன் மை ஊம் லீப்ட் ஃபார் ஜாய். இந்த வார்த்தை டு லீப் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 25:21-23 வசனத்தில் ரெபேக்காவுடைய வயிற்றிலே கருவிலே இரண்டு குழந்தைகள் இருக்கிறது. இந்த குழந்தைகள் துள்ளினதை அது குறிக்கிறது. அவர்கள் ரெண்டு நாட்டின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். அது மட்டுமன்ற மூத்தவர் இளையவருக்கு பணி செய்கிறவராக இருப்பார் என்கிற செய்தியும் அதில் சொல்லப்படுகிறார். அதே போல இந்த பேருவகையால் துள்ளுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிற போது எலிசபெத் அம்மையாருடைய வயிற்றில் இருக்கிற யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு மெசியாவுக்கு வருகையை ஆயத்தம் பண்ணுகிற ஒருவராக பணி செய்கிறவராக தன்னை அர்ப்பணித்திருக்கிறதை இது குறிக்கிறது. அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவராக இருப்பார் என்பதை இந்த துள்ளியது என்கிற வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே கடைசியாக எலிசபெத் சொல்கிறாங்க, மரியாளை பார்த்து ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். இந்த உலகத்தில் இருக்கிற பெண்களிலே மரியாவே நீர் பேறு பெற்றவர், நீர் ஆசி மிக பெற்றவர், கடவுளுடைய அருளை நிறைவாக பெற்றவர். ஏனென்று சொன்னால் கடவுள் சொன்னதெல்லாம் நடைபெறும் என்று சொல்லி நீர் நம்பினீர். ஆகவே நீர் பேறு பெற்றவர். எலிசபெத் அம்மையார் மரியாளுடைய விசுவாசத்தை புகழ்ந்து பேசுகிறாள். ஒருவேளை சகரியா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டபோது நம்பவில்லை, ஆனால் மரியாள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டபோது முழுவதுமாக நம்பினார். கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். இன்னும் சொல்லப்போனால் மரியாள் தான் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட முதல் சீடராக, முதல் விசுவாசியாக இருக்கிறாள். She enters wholeheartedly into the plan of God by the total offering of her whole being and person to God. கடவுளுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிப்பதன் மூலம் தன்னுடைய உடல், பொருள், ஆன்மா அனைத்தையும் கடவுளுடைய திட்டத்திற்கு அவள் அர்ப்பணிக்கிறாள். அதனால் இறையரசு மலர்வதற்கு, மேசியா உலகத்திலே தோன்றுவதற்கு மரியா ஒரு காரணியாக மாறுகிறாள். தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற விசுவாசம் மரியாளிடத்தில் இருந்தது. ஆகவே இந்த வகையில் எப்படி ஆபிரகாம் விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறாரோ, அதே போல மரியம்மை விசுவாசிகளின் தாயாக மதிக்கப்படுகிறார். விசுவாசிகளின் தாயாக மதிக்கப்படுகிறார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த எலிசபெத் அம்மையார் மரியாள் அம்மையார் சந்திக்கிற சந்திப்பு நமக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சுட்டி காட்டுகிறது. ஆண்டவருடைய வருகை நம்மை மகிழ்ச்சிக்கு வழி நடத்துகிறது. ஒருவேளை இந்த வருகையை கொண்டாடுவதற்கு நாம் பல இன்னல்களை, இடையூறுகளை சந்திக்க வேண்டியிருந்தாலும், மரியாளை போல, எலிசபெத்தை போல, ஆனால் இந்த இன்னல்கள், இடையூறுகளை தாண்டி இது பெருமகிழ்ச்சியை தருகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வருகைக்காக நாம் மகிழ்ச்சியோடு அவரை எதிர்கொள்வதற்காக ஆயத்தப்பட நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த மரியாள் என்கிற இளம்பெண்ணும்
எலிசபெத் என்கிற முதிர் வயது பெண்மணியும் ஆண்டவருடைய திட்டத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். ஆண்டவருடைய திருவுள சித்தம் நிறைவேறுவதற்கு தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறார்கள். அதனால் தங்களுடைய பெயர் போனால் பரவாயில்லை என்று சொல்லி தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறது என்பது, ஆண்டவருடைய வருகையை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்வது என்பது ஆண்டவருடைய திருவுள சித்தத்திற்கு அவருடைய திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பதிலே விளங்குகிறது. ஆகவே நம்முடைய விருப்பம் அல்ல, நம்ம ஆண்டவர் கற்பித்த ஜபத்தை சொல்கிறோம், உம்முடைய சித்தம் நிறைவேறுகிற, லெட் யுவர் வில் பி டன். நம்முடைய விருப்பம் அல்ல, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி மரியாள் அவர்களைப் போல, எலிசபெத் அவர்களைப் போல நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமன்றி இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நற்செய்தி, ஆண்டவருடைய வருகையின் நற்செய்தி மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய பிறப்பின் நாட்களை கொண்டாட காத்திருக்கிற நாம் அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம், அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவருடைய நற்செய்தியை, அவருடைய வருகையை மற்றவர்களுக்கு நாம் அறிவிப்போம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் மீண்டுமாக நீதி அரசராக மணவாளனாக வர இருக்கிறார், அதற்காகவும் நாம் ஆயத்தப்பட அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய சித்தத்தை உலகிலே நிறைவேற்றுகிற போது மணவாளனை எப்பொழுது சந்தித்தால் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி நமக்கு கிடைக்குமோ, அதை போல் ஆண்டவர் மீண்டு வருகிற போது மகிழ்வோடு அவரை எதிர்கொள்ள நம்மால் இயலும். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு நம்முடைய விருப்பப்படி, சுய விருப்பப்படி சுயநலமாக உலகிலே வாழ்வோமானால் ஆண்டவரை நீதி அரசராக சந்திக்க நியாய தீர்ப்பை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். ஆகவே நாம் நம்முடைய வாழ்வை, எதிர்காலத்தை தெரிந்து கொள்வோம். ஆண்டவரை மகிழ்வோடு எதிர்கொள்ள ஆயத்தப்படுவோம். கடவுள் நமக்கு துணை செய்வாராக. ஆமீன். கீர்த்தனையில் 66வது பாடல், எனது கர்த்தரின் ராஜரீக நாள் எப்போ வருகுமோ என்கிற பாடலின் முதலாம் மற்றும் மூன்றாம் சரணங்களை மட்டும் பாடி ஆண்டவரை போற்றுவோம். இந்த நேரத்தில் நாம் நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கென்று படைக்கலாம். Thank you.
இறைவேண்டல் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே திருச்சபை குடும்பமாக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உலக சமாதானத்திற்காக வேண்டி நிற்கிறோம். நாடுகளிடையே நட்புறவை கட்டளையிடுவீராக. எல்லைகளில் ஏற்படுகிற பதட்டங்களிலிருந்து விடுதலையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் தொற்று வியாதியினாலே உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் நிலைமைகள் மாற கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. தடுப்பூசிகள் அனைவருக்கும் கிடைக்கும். இந்த வியாதியிலிருந்து எல்லாரும் விடுதலை பெற்றுக்கொள்ளும் அருள் செய்வீராக. பாதிக்கப்பட்டவர்களுக்காக மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்றுக்கொண்டிருப்பவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். நீர் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை நலத்தை கட்டளிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த குணமாக்கும் பணியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற மருத்துவர்கள் அனைவருக்காக, தாதியர்களுக்காக, மருத்துவ பணியாளர்களுக்காக, சமுதாய பணியாளர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, அரசு துறை அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப நலத்துறையினுடைய அலுவலர்களுக்காக விடுதல் செய்கிறோம். கர்த்தர்தாமே ஒவ்வொருவருக்கும் போதுமானவராயிருந்து இந்த குணமாக்கும் ஊழியத்தின் வழியாக நாட்டில் நலன் கொண்டு வர அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நல்மை பெறாலிய திருச்சபைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் உம்முடைய வழிபாடுகளில் பங்கு பெறும்படியான வாய்ப்பை தந்திருக்கிறீர். வயதான பெற்றோர்கள் ஆலயத்துக்கு வர இயலாமல் போனாலும் இந்த ஊடகத்தின் வழியாக உமை தொழுது கொள்கிற ஒரு வாய்ப்பை நீர் தந்திருக்கிறீர். அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீ நல்ல சுகத்தை பலத்தை நீடி ஆயுசு நாட்களை கட்டளிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உள்ளத்தில் ஆறுதலை மனசமாதானத்தை தந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அனைத்து தம்பதிகளுக்காக விண்ணப்பம் செய்கிறோம். குழந்தை செல்வத்துக்காக காத்திருப்பவர்களுக்காகவும், கருவுற்றிருக்கிற சகோதரிகளுக்காக, திருமணத்துக்காக காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காகவும், வேலை வாய்ப்புக்காக படிப்புக்காக காத்திருப்பவர்களுக்காக, வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இருப்பவருக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோம். ஒவ்வொருடைய தேவைகளை நீர் தொடர்ந்து சந்தித்து வழிநடத்து வீராக. கல்லூரிகளில் பள்ளிகளில் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆர்வத்தோடு படித்து வாழ்க்கையில் முன்னேறி செல்ல நீர் அவர்களுக்கு உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை தந்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குழந்தைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர்தாமே குடும்பத்தின் குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக. சமுதாயத்திலே எங்களை சுற்றி வாழ்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கஷ்டப்படுகிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம். இந்த வெள்ளத்தினாலே புயலினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம். குறிப்பாக கடலோர பகுதிகளிலே மீனவ குடும்பங்கள் தங்களுடைய வீடுகளை, தங்களுடைய பொருட்களை, உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய நீர் எங்களை அழைக்கிறீர். திருச்சபை குடும்பமாக, தனிப்பட்ட விசுவாசிகளாக நாங்கள் அதை செய்கிறதற்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வேளையிலேயும் அன்பின் ஆண்டவரே, திருச்சபையின் தலைவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். எங்களுடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய பிரதம பேராயருடைய அலுவலர்களுக்காகவும், சென்னை பேராயருக்காகவும், ஆயர்களுக்காகவும், மிஷினரி நற்செய்தி பணியாளர்களுக்காகவும், ஒவ்வொரு கிராம சபையினுடைய ஊழியர்களுக்காகவும், அருளுரைஞர்களுக்காக, ஆலய பணியாளர்களுக்காகவும் அப்படி சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோம். ஆண்டவர், ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளை உண்மையாய் உமக்கு பிரியமானபடி செய்வதற்கு கர்த்தருடைய தூய ஆவியின் அருளை அவர்களுக்கு தந்தரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக வயதான ஓய்வு பெற்ற ஆயர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து தரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த உமது பிறப்பின் நாட்களிலே மகிழ்ச்சியை நிறைவாய் பெற்றுக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வல்ல கடவுளே, இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கு அருளிக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும்
மறுமையில் நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அருளும் தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியராகிய கடவுளுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே தொடர்ந்து நீங்கள் இணையத்தில் இணைந்திருங்கள். நம்முடைய பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல்களை உங்களுக்கு இந்த காணொளியின் வாயிலாக வழங்க இருக்கிறார்கள். கேட்டு மகிழும்படி ஆண்டவரை போற்றும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.